நலந்தரும் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. அதன் நினைவாக இந்த பதிவு. தாய்ப்பால் தாயிடமிருந்து தன் குழந்தைக்கு கிடைக்கும் முதல் உணவு மற்றும் அரிய உணவு. இந்த தாய்ப்பாலினுடைய அரிய பயன்களை இனி பார்க்கலாம். தாய்ப்பால் குழந்தை பிறந்ததிலிருந்து 6 மாதம் வரையாவது கண்டிப்பாக கொடுக்க முயற்சிக்க வேண்டும். 1 வருடம் வரை கொடுத்தால் உங்கள் குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. குழந்தை பிறந்தவுடன் 1 நாள் தாய்ப்பாலானது அடர்த்தியான மஞ்சள் நிறமான திரவமாக வரும். இதனை கொலஸ்ட்ரம் அதாவது சீம்பால் எனப்படுகிறது. இது அதிகமான புரதச்சத்து மற்றும் குறைந்த சர்க்கரை மேலும் சில பகுதி பொருள்களை கொண்டது. இந்த கொலஸ்ட்ரமானது குழந்தையினுடைய உணவு செரிமான பாதை முழுமை வளர்ச்சியடைய உதவுகிறது. அடுத்து வரும் நாட்களில் குழந்தை வயிற்றுக்கு தேவையான பால் சுரப்பு தாயினுடைய மார்பகங்களில் சுரக்க துவங்குகிறது. தாய்ப்பாலில் ஆன்டிபாடிஸ் எனப்படுகின்ற அதாவது குழந்தை வைரஸ் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளினுடைய தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க தாய்ப்பால் உதவுகிறது. குறிப்பாக முதலில் சுரக்கும் பாலான கொலஸ்ட்ரம் அதிகப்படியான இம்யூனோக்ளோபின் ஏ என்கிற ஆன்டிபாடிஸை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த ஆன்டிபாடிஸ் ஆனது ஒரு தடுப்பு சுவர் போல குழந்தையினுடைய மூக்கு தொண்டை மற்றும் உணவு பாதையானது நுண்கிருமிகளினுடைய தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் தாயும் இந்த நேரத்தில் குழந்தையை நோய்க்கிருமிகளிடமிருந்து காக்க தாய்ப்பால் கொடுக்கும் போது தன் கைகளையும் மார்பகங்களையும் நல்ல சுடுநீரினால் நன்கு துணியில் நனைத்து துடைத்துவிட்டு பின் பால் கொடுக்க துவங்கலாம். எனவே குழந்தைகளுக்கு பால் கொடுத்தல் மற்றும் தாயினுடைய சுத்தம் இந்த 2 செயல்களால் குழந்தைக்கு பொதுவாக வரும் நிமோனியா என்கிற நுண்கிருமிகளினுடைய தாக்குதலால் வரக்கூடிய நுரையீரல் நோய், டயேரியா என்கிற வயிற்றுப்போக்கு, இன்ஃபெக்ஷன் என்கிற நோய்க்கிருமிகளினுடைய தாக்குதல்களிலிருந்தும் குழந்தையை காக்கலாம். அடுத்ததாக குழந்தையினுடைய தாய்ப்பால் கொடுக்காவிட்டால் என்னென்ன நோய்கள் குழந்தையை தாக்கலாம் என சுருக்கமாக அறியலாம். குழந்தையினுடைய செவிப்பறையில் வரும் அதாவது மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் என்கிற நோய்க்கிருமிகளினுடைய தாக்குதல்களிலிருந்து 50 விழுக்காடு குழந்தையை காக்கிறது. குழந்தையினுடைய சுவாச பாதையில் வரும் நோய்க்கிருமிகளினுடைய தாக்குதல் அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆனது 4 மாதங்களுக்கு மேல் தாய்ப்பால் கொடுக்கும்போது 72% ஆனது குழந்தையை காக்கிறது. குழந்தைக்கு 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க கோல்டு மற்றும் இன்ஃபெக்ஷன் என்கிற சளி பிடித்தல் மற்றும் நோய்க்கிருமிகளினுடைய தாக்குதல் 63% அளவு குறைக்கப்படுகின்றது. கட் இன்ஃபெக்ஷன் என்கிற உணவு செரிமான குடல் பகுதியில் வரும் நுண்கிருமிகளினுடைய தாக்குதல் 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்து நிறுத்திய பின்வரும் 2 மாதங்கள் நோய்க்கிருமிகள் குழந்தையை தாக்காதவாறு காக்கப்படுகின்றது. 6 மாதத்திற்காவது குழந்தைக்கு பால் கொடுக்க சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம் என்கிற அதாவது 1 வருடத்திற்குள் இறக்கும் சிசுவினுடைய விகிதம் 36% குறைக்கப்படுகின்றது. அலர்ஜிக் டிசீஸ் என்கிற ஒவ்வாமை நோய்களான ஆஸ்மா, அட்டோபிக் டெர்மாட்டிடிஸ் என்கிற தோல் நோய், எக்ஸிமா என்கிற படை நோய் போன்ற நோய்கள் குழந்தைக்கு வராமல் தடுக்கப்படுகின்றன. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காமல் வேறு ஏதாவது மாட்டினுடைய பாலை கொடுத்துவிட்டு 6 மாதத்திற்கு பிறகு திட உணவுப் பொருள்களை நாம் கொடுக்கும்போது குழந்தைக்கு சிலியோக் டிசீஸ் என்கிற நோய் வரும். இதனுடைய அறிகுறி வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, உடல் எடை மெலிவு, மேலும் தோல் நோய் போல் முள்ளங்கை, கை போன்ற பகுதியில் மற்றும் பட்டெக்ஸ் என்கிற புட்டம் பகுதியில், முட்டியில் நாம் பார்க்கலாம். இந்த நோய் வராமலும் தாய்ப்பால் 52% அளவு குறைக்கிறது. தாய்ப்பால் குழந்தை பருவத்தில் வரும் டயபெட்டிக் என்கிற நீரழிவு நோயிலிருந்து குழந்தைகளை காக்க உதவுகிறது. அடுத்ததாக தாய்ப்பால் சரியாக கொடுக்கப்படும் போது குழந்தையினுடைய உடல் எடை சரியான எடையிலும் மேலும் ஒபெசிட்டி என்கிற உடற்பருமன் குழந்தை பருவத்திலேயே வருவது தடுக்கப்படுகின்றது. பிரஸ்ட் ஃபீடிங் என்கிற தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. இவ்வாறெனில் தாயினுடைய அரவணைப்பு, தாய் அடிக்கடி குழந்தையை தொடுதல், தன் தாயை அதிகம் கவனித்தல் போன்ற செயல்களால் குழந்தையினுடைய மூளை செயல்திறன் துரிதப்படுத்தப்பட்டு அறிவுள்ள குழந்தையாக வளரும் தொடக்கமாக அது அமைகிறது. தாய்ப்பால் கொடுப்பதால் தாயினுடைய கர்ப்பகால உடல் பருமன் அதிகரிப்பு குறைக்கப்படுகின்றது. தாய்ப்பால் கொடுக்காததால் தாய்க்கு உடலில் தங்கியுள்ள கொழுப்பு பாலாக மாற்றப்படாமல் உடல் எடை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தாய்ப்பால் கொடுப்பதால் கர்ப்ப காலத்தில் கர்ப்பப்பை விரிவடைந்து வயிற்றுப்பகுதி நிரம்பி இருக்கும்.
அது சரியானபடி மீண்டும் பழைய நிலைக்கு சுருங்குவதை இன்வல்யூஷன் எனப்படுகிறது. அதற்கு நமக்கு ஆக்சிடோசின் என்கிற ஹார்மோன் தேவை. அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரப்பே குழந்தை எளிதாக பிரசவிக்கவும், குழந்தை பிறக்கும் போது இரத்தப்போக்கை குறைக்கவும், கர்ப்பப்பை திரும்ப பழைய நிலைக்கு அடையவும் இந்த ஆக்சிடோசின் மிகவும் அவசியம். எனவே தாய்மால் கொடுக்கும் போது இந்த ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கப்பட்டு தாயினுடைய வயிற்றுப்பகுதி மற்றும் கர்ப்பப்பையும் சுருங்கி தாய் அழகான பெண்ணாக மீண்டும் திரும்ப வழிவகுக்கும். மேலும் இந்த ஆக்சிடோசினானது தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்கும்போது தாய்க்கு குழந்தை பெற்ற பின் வரும் ஆன்சைட்டி என்கிற மன அழுத்தத்தை வரவிடாமல் தடுக்கின்றது. தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தையினுடைய தாய்க்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் 28% வாழ்நாள் முழுக்க வராமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் தாய்க்கு ஹார்ட் டிசீஸ் என்கிற இதய நோய், ஹை பிளட் ப்ரெஷர் அதாவது உயர் இரத்த அழுத்தம், ஆர்த்தனைட்டிஸ் என்கிற வாதம், டயபெட்டிஸ் என்கிற நீரிழிவு நோய் தாய்க்கு வராமல் தடுக்கப்படுகின்றது. தாய்ப்பால் தொடர்ந்து கொடுத்து வர விரைவாக அடுத்த குழந்தை கருத்தரித்தல் ஆனது பெரும்பாலும் தடுக்கப்படுகின்றது. இதுவரை தாய்ப்பாலினுடைய மகத்துவம் பற்றி அறிந்தீர்கள். நீங்கள் நலமுடன் வாழ என்றும் விரும்பும் நலந்தரும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.